ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னுடைய சிஏ கேம்பஸ் இன்டர்வியூவோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து கம்பெனி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. ரவுண்ட்லேயே வந்து 20 கம்பெனி ஷார்ட்லிஸ்ட் ஆச்சு. வேதாந்தா, HSBC, IOCL, ஏர் இண்டியான்ட்டு மோஸ்டாக டாப் கம்பெனிஸ்லாம் வந்துருச்சு. அண்ட் மீ மாதிரி தாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே சிஏ தான். ஸோ ஃபஸ்ட்டாக ஐசிஐ கண்டக்ட் பண்ண 4 கேம்பஸ் இன்டர்வியூஸோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கொடுத்தாங்க? அவங்க தான் 40 குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க போய் ஐ சொல்ல ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னுடைய சிஏ கேம்பஸ் இன்டர்வியூவோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்படி வந்து கம்பெனி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி கம்பெனியை ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும், அண்ட் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க, அண்ட் என்னுடைய பர்சனல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஃபைனலாக இன்டர்வியூஸோடைய ஜென்ரல் டிப்ஸும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்க யூசிடி காலேஜ் போயிட்டு நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ அயர்லாண்டில் வந்து நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் செக் பண்ணோம். ஒன்று வந்து ஃபோர்காஸ்ட்டு, ஸோ மழை பெய்யாத மாதிரி தான் போட்டிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் ஜாக்கெட்டுங்க. ஸோ மழை பெய்யுதோ இல்லையோ நம்ம ஃபோர்காஸ்ட்டை நம்பவே முடியாது, எப்போனா மழை பெய்யலாம். ஸோ ஜாக்கெட் இஸ் மஸ்ட். ஸோ வாங்க லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீ கேம்பஸ் ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு ஸ்பைடர்மேன் மீம் போடுறேன். அந்த ஸ்பைடர்மேன் மீம் மாதிரி தாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே சிஏ தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காம்படிட்டர்ஸோட எவ்வளோ யூனிக்காக டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறீங்க, அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்க போகிறாங்க. அது உங்களுடைய தனித்தன்மையை இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி உள்ள டேஸில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். லைக் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் போகலாம், ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஷார்ட் இன்டர்ன்ஷிப் போகலாம். சர்டிஃபிகேஷன்னா என்ன மாதிரினா, இந்த டெக்னாலஜி ஓரியன்டல் லைக் அட்வான்ஸ் எக்ஸல் போகலாம், பைத்தான் போகலாம், இல்லை இந்த விஷுவலைசேஷன் டூல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பவர் பிஐ, டபிள்யூ, அந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபினான்ஷியல் மாடலிங் இருக்குது, அந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் தவிர வேறு ஏதாச்சும் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்டாக பண்ணலாம். நான் வந்து என்னுடைய கேஸில் வந்து நான் ஒரு யூடியூப் சேனல், டெலகிராம் சேனல்லாம் ஆரம்பித்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் லெக்சர்ஸ்லாம் போட்ட ஆரம்பித்தேன். இதை வந்து நான் இன்டர்வியூவில் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெக்சர்ஸ் இந்த நோட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அண்ட் இதுக்கு வந்து நல்ல ரிசப்ஷன் எனக்கு கிடச்சிச்சு. செகண்ட் திங் வந்து மாக் இன்டர்வியூ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சீக்கிரமாக பிடிச்சிட்டு சீக்கிரமாக மாக் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிங்க. நானும் அதே தான் பண்ணேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஸோ டே 1லேருந்து நீங்கள் மாக் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிங்க. HR கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக தான் இருக்கும். அண்ட் எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்தந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸையும் உங்கள் ஃப்ரெண்டை கேட்க சொல்லிட்டு மாக் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வெயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ மூணாவது திங் வந்து Big4s. இதை வந்து நான் ஒரு கல்லில் 3 மாங்கான்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு மாங்கா என்னென்னா, நீங்கள் மெயின் கோல் வந்து கேம்பஸ் இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக சும்மா Big4 இன்டர்வியூஸ்லாம் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் ஆயிரும், ஃபஸ்ட்டு மாங்கா. செகண்ட் மாங்கா என்னென்னா, Big4s வந்து கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூஸ் வருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அவுட் ஆஃப் 10 வந்து கம்பெனி உங்களை ஷார்ட்லிஸ்ட் வந்து அதில் 4 Big4s தான் ஷார்ட்லிஸ்ட் வந்துன்னு வச்சுக்கோங்க. சின்ஸ் நீங்கள் Big4s ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சிருக்கனால நீங்கள் வந்து அந்த கேம்பஸில் Big4s செலக்ட் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக அவுட் ஆஃப் 6 வந்து 4 கம்பெனிஸை ஈஸியாக செலக்ட் பண்ணலாம், உங்கள் கன்ஃபியூஷனை வந்து குறைக்கும். ஸோ அது வந்து செகண்ட் மாங்கா. தேர்டு வந்து பேக்கப். ஸோ சப்போஸ் நீங்கள் Big4 இன்டர்வியூ நல்லா பண்ணிவிட்டு அவங்க ஆஃபர் லெட்டரும் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் மெயின் கேம்பஸ் வந்து ஒரு ஆஃபர் லெட்டரோடு போவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேக்கப்பாக ஒரு ஜாப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட் வரும். ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்றது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ என்னோட கேஸில் வந்து நான் மெயின் கேம்பஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து Big4s 2 ஆஃபர் லெட்டர் வச்சுருந்தேன். ஒன்று வந்து EY, இன்னொன்று வந்து டெலாய்ட்டில் இருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஸோ பிகாஸ் நான் மெயின் கேம்பஸில் வந்து ஒரு பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டோட போனேன். இதை வந்து நான் ஒரு ஆக்னே சொல்லுவேன். ஸோ ஒரு கல்லில் 3 மாங்கான்னு சொல்லலாம். இதுதான் மெயின் கேம்பஸுக்கான 3 ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அடுத்து வந்து கேம்பஸ் இன்டர்வியூ ப்ராசஸை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் என்னை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன்.
அவங்க தான் என் அப்பத்துலேருந்து குறு குறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க போய் ஐ சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தவங்க வந்து ஒரு 500 rupees கொடுத்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் எண்டடாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ப்ரிஃபர்ட் சேலரி எவ்வளோன்னு கேட்டால் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் சேலரி கொடுங்க. அண்ட் நீங்கள் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியான்னு கேட்டால் ஓகே சொல்லுங்கள். என்னென்ன ப்ரிஃபர்ட் இண்டஸ்ட்ரின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் வந்து ஓகே கொடுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து நிறைய கம்பெனியில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க கம்பெனி வந்து இந்த கேம்பஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒரு ஃபீ பே பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்து ஒரு 4-5 days நடக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து ப்ரீமியர் டேன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ப்ரீமியர் டேயில் வந்து கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா 4 lakh, 6 lakh சென்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபீ பண்ணணும். ப்ளஸ் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் 17-20 lakhs கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து அப்ளிகண்ட் ஒரு பிக்கர் சென்டரும் ஒரு ஸ்மாலர் சென்டரும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிக்கர் சென்டரில் நடக்க போகிற அந்த 2 rounds ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூஸில் சப்போஸ் கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகலை ஆர் செலக்ட் ஆகிட்டு ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணலன்னா அவங்களுடைய டேட்டா செட்ஸ் வந்து ஸ்மாலர் சென்டருடைய மெர்ஜ் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம வந்து அந்த பிக்கர் சென்டரில் நடக்க போகிற 1st round அண்ட் 2nd round பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வந்து கம்பெனி ஒரு பொசிஷனை வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமமாக வந்து 10 candidates வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 10, ஸோ மினிமம் வந்து கம்மியாகவும் இருக்கலாம். அண்ட் சேம் வே அந்த கேண்டிடேட்டோடைய பெர்ஸ்பெக்டிவில் எத்தனை கம்பெனி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்து மேக்ஸிமமாக 4 தான் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ 1st round என்ன ஆகும்னா கம்பெனிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சில கேண்டிடேட்ஸ் வந்து 4 செலக்ட் பண்ணுவாங்க, சில கேண்டிடேட்ஸ் 3, 2, 1 செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2nd round ஆரம்பிக்கும். இது 2nd round என்னென்னா கேண்டிடேட்ஸ் வந்து வெறும் 4 தானே செலக்ட் பண்ணுவாங்க, 4 இல்லைனா 4 கம்மியாக தானே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செலக்ட் பண்ணாத கம்பெனிஸ்க்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க, திரும்பி வந்து கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுற மாதிரி. அதுதான் வந்து 2nd round. ஸோ அந்த 2nd round யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா இந்த 1st round 3 or less கம்பெனிஸை வந்து செலக்ட் பண்ணவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் 1st round 4 companies ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2nd round சான்ஸ் கிடையாது. ஸோ இன்ஷார்ட்டாக சொல்லணுன்னா 2 scenario நடக்குங்க. உங்களுக்கு வந்து 1st round வந்து உங்களுக்கு பிடிச்ச எல்லா கம்பெனிஸும் வந்துருச்சுன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச 3 companies செலக்ட் பண்ணிக்கோங்க வித் ஐ பே பெட்டர் ரோல் அண்ட் ஒரு கம்பெனியை வந்து பேக்கப்காக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த பிடிச்ச 3 companies வேலை கிடைக்கலன்னா இந்த பேக்கப் கம்பெனியில் வந்து ஈஸியாக வேலை கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2nd scenario என்னன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச கம்பெனி வரல 1st round, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ நீங்கள் 4 companies ஷார்ட் லிஸ்ட் பண்ணல, அந்த இடத்துல வந்து நீங்கள் 3, 2 அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் எதுக்கு ரிஸ்க் சொல்லுன்னா திரும்பி வந்து உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு உங்களுக்கு சர்டைன்ட்டி இருக்காது. பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க 1st round வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து திரும்பி 2nd round பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி 2nd round வர சான்சஸ் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய கேஸில் வந்து எனக்கு 1st round வந்து 20 companies ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. மேபி நான் ரேங்க் 1st attempt கிளியர் பண்ணனால அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நான் இங்கே போடுறேன். வேதாந்தா, HSBC, IOC, ஷெல், ஏர் இண்டியான்ட்டு மோஸ்ட்டாக டாப் கம்பெனிஸ்லாம் வந்துருச்சு. அவுட் ஆஃப் அந்த 20 வந்து 6 வந்து Big4s தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஆல்ரெடி Big4s வந்து 2 offers இருந்துச்சு. ஸோ அந்த 6 வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ இந்த அவுட் ஆஃப் 14 வந்து நான் 4 companies செலக்ட் பண்ணோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணேன். அதாவது 3 வந்து ஒரு நல்ல பெட்டர் ரோல் வித் பெட்டர் பே கம்பெனியை செலக்ட் பண்ணேன், 1 வந்து பேக்கப்புக்காக ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து எதை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன்னா ஒரு 3 விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்து குட் பே இருக்கணும் அண்ட் குட் ரோல் இருக்கணும் அண்ட் பெட்டர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா பேவும் ரோலும் வந்து நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே அண்ட் கம்பெனிஸே வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஸோ இந்த க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி பர்டிகுலர் கம்பெனியில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னா ஏதா நீங்கள் கிளாஸ் டோர் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் பார்க்கலாம், இல்லைனா லிங்க்டின்ல வந்து ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் கம்பெனியில் எப்படி இல்லை ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கலாம் எப்படி க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஷார்ட்லிஸ்ட் டேயில் வந்து மார்னிங் செக் பண்ணேன், எனக்கு வந்து வெறும் 3-4 companies தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் உடனே செலக்ட் பண்ணிடாதீங்க, உங்களுடைய டியூ டேட்டுக்கு வரதுக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஈவினிங் வரைக்கும் எனக்கு வந்து கம்பெனி சேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட்டாக வந்து ஒரு 20+ companies வந்து வந்துச்சு. ஸோ நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அது லாஸ்ட்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்னென்ன கம்பெனி செலக்ட் பண்ணேன்னா நான் வந்து வேதாந்தா, HSBC பேங்க், IOCL, பேக்கப்புக்காக அசென்ச்சரும் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து நான் செலக்ட் பண்ண 4 companies. அண்ட்
இந்த லிஸ்ட்டில் வந்து அந்த ப்ரீமியர் டேயில் வந்தது வந்து ஹெச்எஸ்பிசியும் வேதாந்தாவும், அதாவது அவங்களுடைய பே வந்து 17 lakh மேலே இருந்ததுனால அவங்க வந்து ப்ரீமியர் டே வந்தாங்க. கம்பெனி வந்து உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ண இதுலேயே வந்து உங்களுக்கு என்னென்ன ரோலு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், என்ன மாதிரி இன்டர்வியூஸ் வைக்க போகிறாங்க, எவ்வளோ பே, அது ஃபிக்ஸட் பே, வேரியபிள் பே, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. இங்கே போய் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணோன்னே கம்பெனிஸ் கிட்டேருந்து வந்து வந்து ரோஸ்டர் வரும், அதாவது எப்பப்போ இன்டர்வியூ நடக்கும், எப்போ குரூப் டிஸ்கஷன் நடக்கும். என்னோடய கேஸில் வந்து இந்த வேதாந்தா கம்பெனியும் IOCL வந்து குரூப் டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க. ப்ரீமியர் டே ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ சொல்கிறாங்களே, அதுக்கு முன்னாடியே வந்து குரூப் டிஸ்கஷன்லாம் நடந்துடும். குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது, அதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போங்க. அது வந்து மோர் தென் எனஃப். அண்ட் குரூப் டிஸ்கஷனில் பேசிக்காக என்னென்ன, லைக் ஒருத்தருக்கு அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவரை அக்ரி பண்ணுறீங்களா, டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, டிஸ்அக்ரி பண்ணால் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணும், அந்த மாதிரி பேசிக்ஸை வந்து கற்றுக்கோங்க. லக்கிலி எனக்கு வந்து வேதாந்தாலையும் IOCL-லையும் சேம் டாபிக் தான், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும், குரூப் டிஸ்கஷன் வந்து ஒரு 30 minutes நடந்துச்சு. அந்த 30 minutes வந்து ரெண்டு ரவுண்ட் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு 15 minutes வந்து ஒரு ரவுண்டும், செகண்ட் 15 minutes ஒரு ரவுண்டோன்ட்டு. ஸோ 10 பேர் வந்து அந்த குரூப் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் அந்த 15 minutes வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் அங்கே வேலைக்காகாது. ஸோ நீங்கள் முந்திக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ரவுண்டில் எல்லாருக்கும் சான்சஸ் கொடுப்பாங்க. ஸ்டில் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அந்த குரூப் டிஸ்கஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இது தாங்க என்னுடைய குரூப் டிஸ்கஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். HSBC பேங்க்குக்கும் என் அச்சசெஞ்சருக்கும் வந்து எனக்கு டைரெக்டாக இன்டர்வியூஸ் தான், குரூப் டிஸ்கஷன் நடக்கலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ப்ரீமியர் டேயில் ரெண்டு கம்பெனி வந்துச்சு, அதாவது October 20th எனக்கு வேதாந்தாவும் HSBC பேங்கோட இன்டர்வியூவும் இருந்துச்சு. அண்ட் அடுத்த நாள் வந்து IOCL இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அசென்ச்சரோடைய இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ வேதாந்தாவில் வந்து அந்த ப்ரீமியர் டேயில் எனக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து 11 o'clock கால் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. பட் நான் 45 minutes வெயிட் பண்ணேன், அப்புறம் தான் வந்து எனக்கு இன்டர்வியூவே நடந்துச்சு. ஸோ நீங்கள் சப்போஸ் இன்டர்வியூ வரலன்னா வெயிட் பண்ணுங்கள், அப்படியே காலை கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ரொம்ப டெக்னிக்கலாம் கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு டெப் ஃபண்டை வந்து எந்த டிஸ்கவுண்ட் ரேட்டை வச்சு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலாக கேட்டாங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்டாக வந்து நான் வேதாந்தாவில் செலக்ட் ஆயிருந்தேன். அண்ட் அந்த அதர் அண்ட் HSBC பேங்க்கில் வந்து ப்ரீமியர் டேயில் ரெண்டு ரவுண்டாக இன்டர்வியூ நடந்துச்சு, மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று. அண்ட் HSBC பேங்க்கில் மோஸ்ட்டாக டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அவ்வளோ கேட்கல, மோஸ்ட்டாக பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நான் இங்கே போடுறேன். அண்ட் சேம் செகண்ட் ரவுண்டில் என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்க நீங்கள் போடுறேன். ஃபார்ச்சுனேட்லி நான் ரெண்டு கம்பெனிலையும் பாஸ் ஆகிட்டேன். பட் உடனே வந்து ரிசல்ட் வரல. வேதாந்தாவில் வந்து ஒரு அரௌண்ட் 6 to 6:30 வந்து நான் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன்னு வந்துச்சு. அண்ட் HSBC பேங்க்கில் வந்து 11:30 தான் வந்து இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன்னு வந்துச்சு. நோட் என்னோட கேஸில் வந்து HSBC பேங்க் வந்து சென்னை லொக்கேஷனில் இருந்துச்சு. வேதாந்தாவில் ஒர்க் பண்ணோன்னா நான் வந்து நார்த் இந்தியாவில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் ரொம்ப சின்ன பையனா, ஸோ எங்கள் மம்மி வந்து என்னை சென்னை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கோஇன்சிடென்ட்டாக October 20th வந்து எங்கள் மம்மியோட பர்த்டே. வேதாந்தா ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே எங்கள் மம்மி லிட்டரலாக அழுதுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களை சமாதானம் எடுத்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் கேக்லாம் வெட்டிட்டு எங்கள் மம்மிக்காக வந்து நான் HSBC பேங்க் தான் செலக்ட் பண்ணேன். அண்ட் ஆஸ் பர் ICAI கேம்பஸ் ரூல், நான் சின்ஸ் ஆஃபர் லெட்டருக்கு அக்செப்ட் பண்ணனால அதுக்கப்புறம் வர இன்டர்வியூஸ் வந்து நான் அட்டன் பண்ணக்கூடாது. அதனால் வந்து அடுத்த நாள் நடந்த IOCL இன்டர்வியூவும் அதுக்கப்புறம் நடந்த அசென்ச்சர் இன்டர்வியூ நான் கொடுக்கல. லாஸ்ட்டாக ICAI கண்டக்ட் பண்ண 4 கேம்பஸ் இன்டர்வியூஸோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கொடுத்தாங்க, எத்தனை கேண்டிடேட் செலக்ட் பண்ணாங்க, எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்பியர் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ கொடுக்குறப்போ என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு 1-page ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூவரோட ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். சும்மா தலையை சொறிது அங்கே இங்கே பார்க்குறது, மேலே பார்க்குறது அதெல்லாம் இல்லாமல் ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணிவிட்டு போல்டாக பேசுங்க. அண்ட் அப்பப்போ வந்து ஸ்மைல் பண்ணுங்கள். டெக்னிக்கல் கொஸ்டின், சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்க்குலாம் வந்து ஸ்டார் அப்ரோச் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்னால் சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எந்த கம்பெனிஸ் போனாலும் கேட்குற ஒரே கொஸ்டின் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் பொறுமையாக நேரம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 minute இல்லைன்னு 2 minutes வரைக்கும் உங்களை பற்றி சொல்லுங்க. அண்ட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்கள் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே சார்ட்டட் அக்கௌண்டன்ட்ஸ் தான். நீங்கள் அந்த 1 or 2 minutes வந்து நீங்கள் சொல்லணும் அவ் வந்து நீங்கள் மற்ற சார்ட்டட் அக்கௌண்டன்ஸோட யூனிக்காக இருக்கீங்க, எப்படி வந்து அவங்களோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் எப்படி வந்து நீங்கள் உங்களை செல் பண்ண போகிறீங்க, ரோலுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கும் உங்களுடைய ஸ்கில் செட்டும் எப்படி மேட்ச் ஆகுது, அந்த 1 or 2 minutes வந்து நீங்கள் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா வந்து உங்களுடைய அகாடமிக் ரெக்கார்ட்ஸில் நான் சார்ட்டட் அக்கௌண்டன்ட், இங்கே பாஸ் பண்ணேன், இத்தனை மார்க் எடுத்தேன் அப்படி சொல்லாமல் ஸ்கில் செட்டை வந்து அந்த கம்பெனியோடைய ரோல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து செல் பண்ணுங்கள். அடுத்து வந்து ரெக்ரூட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுங்கள்.
அமாங் அதர் சிஏஸ் அந்த ரெக்ரூட்டர் ஏன் உங்களை சூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக ரெண்டு திங் தான் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தேவையான ரோலுக்கு வந்து உங்கள் ஸ்கில் செட் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவார். செகண்ட் வந்து லாங் டேர்மாக இருக்கீங்களா, அது நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு 1 or 2 இயர்ஸ்லேயே பேப்பர் போடுறீங்களா அப்படின்ட்டு அவரும் யோசிப்பார். ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து இந்த ரெண்டையும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கம்பெனியோடைய ரோல் ரெக்குயர்மெண்ட்டும் உங்கள் ஸ்கில் செட்டும் மேட்ச் ஆகிறது, அண்ட் வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் லாங் டேர்மாக இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு இன்டைரக்டாக சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த கம்பெனிஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்களோ அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பாருங்கள். அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த கம்பெனி காம்படிட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அது லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் அதோட ஸ்டாக் ப்ரைஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கம்பெனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையெல்லாம் இன்டர்வியூவர்ஸ் கேட்குற ரேண்டம் கொஸ்டினில் இந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சொல்லணும். ஸோ தட் நீங்கள் அந்த கம்பெனியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஃபைனலாக டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின் அப்படின்னு கேட்கும்போது மினிமமாக 2 questions கேளுங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா, நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஆஸ் இஃப் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அண்ட் லாங் டேர்மாக யோசிக்கிறீங்க அந்த மாதிரி வந்து இருக்கணும். அண்ட் நான் பேசிக்காக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி லிஸ்டடாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாக் ப்ரைஸஸை வந்து சொல்லிவிட்டு, அந்த டைம் வந்து கொரோனா பீரியட் கொஞ்சம் பீக்காக இருந்துச்சு, ஸோ அதனால் கொரோனா பீரியட்லேயும் வந்து உங்கள் கம்பெனி ஷேர்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு, ஸோ அதோடைய ரீசன்ஸ் அதோடய ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். யூஸ்வலாக இன்டர்வியூவர்ஸ் தான் வேர் யூ கேன் சி யுவர் செல்ஃப் இன் 5 இயர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து அவங்ககிட்ட கேட்பேன், சப்போஸ் நான் இந்த கம்பெனியில் 5 இயர்ஸ் இருந்தால் வேர் கேன் ஐ சி மை செல்ஃப், லைக் ஃப்ரம் த க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் வேர் கேன் ஐ சி மை செல்ஃப் இன் 5 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்பேன். ஃபைனலாக எண்ட் ஆஃப் த டிப்ஸ்னா, நீங்கள் எப்படி வந்து அந்த ரோலுக்கு உங்களை செல் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம். உங்களுக்கு தான் உங்களை எப்படி பெட்டராக செல் பண்ணணும்னு தெரியும். ஸோ உங்களை வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கிளியரிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ். அது வந்து பெரிய விஷயம் தான், ஸோ ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் இன்டர்வியூவை வந்து பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கெத்தாக கொடுங்க. ஸோ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஒன் செகண்ட். ஸோ சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.